கண்ணன் திருவடிகளே சரணம். திருப்பாவை இதான் கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பாவையே வேதம் தமிழ் செய்த மாற நம்மாழ்வார்னு சொன்னால், அந்த நம்மாழ்வார் சொன்ன வேதத்தை விட ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு பாடலையும் மிக உயர்ந்த ஞான கருத்துக்களை இவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமா அப்படின்னா அது திருப்பாவை தான். ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஆச்சாரியர். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இன்றைக்கி எல்லா கோயிலையும் பாடுறதுக்கு காரணமாக இருந்தவர். ஆனால் அவரே ரொம்ப ரசித்து இந்த பாடலில் தெருவில் வீதியில் நினச்சிக்கிட்டே போவார் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாடல்கள் தான் திருப்பாவை. 23வது பாடலில் கண்ணன் துயில் எழுந்துக்கிறாரு, எழுந்து வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல். மார்கழி 23 பாடல். மாறி மலைமுடைஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூ வண்ணாவுன் கோயில் நின்று இங்கனம் போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அப்படி அர்த்தம் மேலோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது. மழை காலத்தில் குகைக்கு உள்ள மலையில் உள்ள குகைக்கு உள்ள மயங்கி கிடக்கும் அந்த சிங்கம் அப்படி அறிவுற்று தீ விழித்து நெருப்பு பொங்க அந்த தீ விழித்து அப்படி வெளியில் வந்து சிலுப்பிக்கிட்டு நிற்கும் பாருங்கள். அந்த மாதிரி கண்ணா, நீயும் உன் வீட்டிலிருந்து சிங்கம் போல் வந்து சீரிய சிங்காசனம், அந்த ஆசனமே சிங்காசனம், அதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் என்ன காரியத்துக்கு வந்திருக்குன்னு நீயே ஆராய்ச்சி செஞ்சு எங்களுக்கு அருள் புரிவாயாக. இவ்வளோதான் பாடல். சிங்கம் போல் வந்து எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பா. இவ்வளோதான் பாடல். ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் கருத்து இதை 3 விதமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தர்க்க ரீதியாக, தத்துவ ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக இதை ஆராயும் போது அப்போ தான் ஆண்டாள் நாச்சியாரனுடைய மிக உயர்ந்த அந்த தெளிவான சிந்தனை நமக்கு எட்டும். உண்மையான பக்தினா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இப்படி யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் இந்த பாடல் தான். சரி, என்ன விளக்கம் அப்படின்னா, சிங்கம் மயங்கி கிடக்கிறது, சாப்பிட்டுட்டு அந்த தூக்கத்தில் மயங்கி கிடக்கு, உணர்ச்சி நிலையில் மயங்கி கிடக்கக்கூடிய அந்த சிங்கம் சொல்கிறாங்க அறிவுற்று. அப்போ உணர்ச்சி நிலையிலிருந்து கடந்து சிங்கம் அறிவுற்ற உடனே இந்த கண்கள் எல்லாம் தீ விழித்து அப்படி வெளியில் நிற்கும்போது ஏற்கனவே இந்த உணர்ச்சி நிலையில் மற்ற மிருகங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சிங்கம் வந்த உடனே தானாக அடங்கிடும். இப்போ சிங்கமும் உணர்ச்சி நிலையிலிருந்து அறிவு நிலையாக நிற்கும் பாருங்கள். அதுபோல் கண்ணா, நீ அறிவுற்ற நிலையில் சிங்கம் போல் வரும்போது இங்கே மற்ற மிருகங்கள் எல்லாம் தானாக அடங்கிடும்ல, அப்படி அறிவுற்ற சிங்கமாக நீ வந்து காட்சி தந்து நாங்கள் உங்களை வேண்டதில்லை, எங்களுக்கு என்ன வேண்டுன்னு அறிவாய் நின்ற இறைவா நீ தருவாய். இது முதல். ரெண்டாவது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள 3 விதமான பசி: வயிற்று பசி, உடல் பசி, அறிவு பசி. இந்த வயிற்று பசியும் உடல் பசியும் தீர்த்து அப்படியே சோம்பி கிடக்கக்கூடிய அந்த சிங்கம் இப்போ அறிவு பசியால் எழும்பி அப்படி வெளியில் வரும்போது, இப்போ இதே மாதிரி தான் இங்கே என்னுடைய மனம், இந்த மனிதன், இந்த வயிற்று பசி உடல் பசியால் சோம்பி போய் கிடக்கிற எனக்குள்ள இயற்கை அறிவாக இருக்கும் கண்ணா, நீ உள்ளிருந்து வெளியில் அறிவாக வா. அறிவு பசியை தூண்டும் போது வெளிவரக்கூடிய அந்த இயற்கை அறிவாக நீ வந்தினா அப்போ நான் உணர்ச்சி நிலையில் கீழான செயல்கள் செய்வதற்கு வாய்ப்பே இருக்காதில்லை. அப்போ என் மனசுக்குள்ளே வரக்கூடிய எல்லா தீ எண்ணங்கள் கூடிய அந்த மிருக குணங்கள் எல்லாம் போய் அப்போ இயற்கை அறிவுங்கிற அந்த இறைவனுடைய அருள் எனக்கு உள்ளிருந்து வா அப்படின்னு எவ்வளோ அழகான சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க அப்படின்னா, மனித உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது வள்ளுவர் கூட சொல்லுவார் பேதமை பற்றி சொல்லும்போது, நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதமை செயல். அப்படி தூக்கத்தில் ஒரு குகைக்குள்ளே இருட்டுக்குள்ளே உணர்ச்சி நிலையில் செயலற்று கிடக்கக்கூடிய அந்த செங்கத்தை செயலாக்க வச்சது எதுனா அறிவு பசி தான். அப்படி தான் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை அறிவுங்கிற இந்த கடவுள், இயற்கை அறிவுங்கிற அந்த இறையருள், இயக்க அறிவுங்கிறத அது வெளியே வந்தால் மட்டும்தான் செயலற்று சோம்பி கிடக்கும் இந்த மனம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்கும். எவ்வளோ எளிமையாக சொல்கிறாங்க.
இன்னும் கொஞ்சம் அழகாக சொன்னோம்னா இது நரசிங்க அவதாரத்தினுடைய குறியீடாகவும் இதை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மிக உயர்ந்த கருத்துக்களை ஒவ்வொரு மனிதனுடைய மனம் எது ஆன்மீகம்னா செயலற்று கிடப்பதல்ல, அறிவு பசியால் தூண்டப்பட்டு தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்க வேண்டும்னு கடவுள்களை எனக்கு என்ன வேணும்னு புரிந்து கொண்டு நீ கொடு அப்படிங்கிறார். ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில், ரிஷி பிண்டம் ராத்தங்காது அப்படின்னு. அது என்ன ரிஷி பண்ற ராத்தங்காதுனா, அறிவு விழிப்பாக இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எண்ணமாகவே வரும், தேவையில்லாம் எண்ணமே வராது. அப்போ வீணா போன எண்ணங்கள்லாம் உணர்ச்சி நிலையில் வரும், அறிவு விழிப்பாகி சிந்தனை தெளிவானா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வரும். அப்படி அறிவாக இயற்கை அறிவாக இறைவன் நீ வந்தா எனக்கு என்ன வேணும்னு கண்டிப்பாக அந்த அறிவு நம்மை வழி நடத்தும் இல்லையா. அதைத்தான் சொல்கிறாங்க, காரியம் ஆராய்ந்து அருளியலோர் என்பாவாய். இத்தனை 4+4 8 வரிகளில் இவ்வளோ பெரிய தத்துவத்தை இவ்வளோ எளிமையாக சொன்ன அந்த நாச்சியாரின் அந்த வேண்டுதல் பாவை நோன்பு, அந்த நோன்பிற்கு நாமும் கடமைப்பட்டு எல்லாம் உள்ள இயற்கையான இறை அருள் அறிவாக வெளியே வரணும்னா, அப்போ வயிற்று பசி உடல் பசியை தாண்டி அறிவு பசியாக இறைவன் வர வேண்டும் என்று வேண்டுகின்ற அந்த பக்தி யோகம்தான் இந்த பாடலுடைய சிறப்பு. மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்க வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கு நீ அன்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.